solve question number 19. Determine the roots of the equation. Determinant kuduthirukke equal to 0. Idilirundhu we are finding roots of the quadratic equation vandu kandupidikkanum. Ipo adha enna kuduthirukku 1 4 20 1 minus 2 5 then 122x then 5x square equal to 0. இப்போ சிம்பிளை பண்ணோம்னா வி கேன் ரிட்டர்ன் ஃபார் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணினா வி ஆர் கெட்டிங் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன். அப்போ இதில் ஏதாவது ரெண்டு ரோவோ அல்லது காலமோ ஜீரோ ஜீரோன்னு கொண்டு வரணும். இந்த காலத்தில் நம்ம ரெண்டு ஜீரோ கொண்டு வந்துட்டோம்னா ஈஸியாக இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம், இதை எடுத்து இதில் மைனஸ் பண்ணலாம். ஸோ தட் ஹியர் யூ ஆர் ரைட்டிங் ஆர் ஒன், ஆர் ஒனில் ஆர் ஒன் மைனஸ் ஆர் டூ அப்படின்னு எழுதிக்கிறேன். இப்போ ஆர் ஒன் மைனஸ் ஆர் டூ அப்படின்னா இது என்ன பண்ணுவோம், இந்த சைடில் சும்மா எழுதிக்காமிக்கிறேன். ஒன் மைனஸ் ஒன் தென் ஃபோர், ஏற்கனவே ஒரு அங்கே ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா, தென் டுவெண்ட்டி மைனஸ் ஃபைவ். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து ஆர் த்ரீ, ஆர் டூ, ஆர் டூலேருந்து எதை மைனஸ் பண்ண போகிறோம், ஆர் த்ரீயை மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ ஆர் டூ என்ன, ஒன் மைனஸ் டூ ஃபைவ், இதுலேருந்து ஆர் த்ரீ எடுத்து மைனஸ் பண்ணு. ஸோ மைனஸ் ஒன், அப்புறம் இங்கே ஏற்கனவே இங்கே மைனஸ் டூ எக்ஸு, தென் ஃபைவ் மைனஸ் ஃபைவ் எக்ஸு ஸ்கொயர். அப்போ அதை எடுத்து இங்கே எழுதணும்னா இந்த ஒன் ஃபோர் டுவெண்ட்டி ரைட் ஆஸ் இட் இஸ், அதுபடி பார்த்தீங்கன்னா இங்கே என்ன வரும், ஜீரோ, தென் அந்த மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிட்டு இங்கே சிக்ஸு, தென் டுவெண்ட்டி மைனஸ் ஃபைவ் தென் ஃபிஃப்டீன். அடுத்தது என்ன இருக்கு நமக்கு, ஜீரோ, தென் இந்த இடத்துல வந்து இங்கே ஃபஸ்ட்டு இது அப்படி எழுதுறோம், ஆர் ஒன்று நம்ம சேஞ்ச் பண்ணியே எழுதலையா, ஆர் ஒன்று தான் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அப்போ ஆர் ஒன்று தான் இங்கே ஜீரோ எழுதணும், தென் சிக்ஸ், தென் ஃபிஃப்டீன். ஆர் டூக்கு அதே மாதிரி ஜீரோ, தென் மைனஸ் டூ, மைனஸ் டூ எக்ஸ், தென் ஃபைவ் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர். இது வந்து அப்படியே இருக்கு, ஒன் டூ எக்ஸ் ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ எக்ஸ்பேண்டிங் அலாங் சி ஒன், சி ஒன் வழியாக எக்ஸ்பேண்டிங் அலாங் சி ஒன், சி ஒன் வழியாக விரிவுபடுத்துங்க. அப்போ சி ஒன் வழியாக விரிவுபடுத்துறப்போ இது இது என்ன ஆயிடும், நமக்கு ஜீரோ அப்படின்னு ஆயிடும். அடுத்தது இங்கே மீதி இருக்கிறது ஒன்று. ஸோ ஒன் ப்ராக்கெட் இல்லாட்டி ஒன் டிட்டர்மினன்ட் அப்படின்னு போட்டுருக்கு. இது வந்து நமக்கு தேர்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் இல்லையா, தேர்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம். அப்போ தேர்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் அப்படிங்கிறப்போ ஈவன் நம்பர் வருது, ஈவன் நம்பர் வரப்போ நமக்கு இந்த இடத்துல ப்ளஸ் தான் நமக்கு வரும். அப்போ எக்ஸ்பேண்டிங் அலாங் விச் ஒன், சாரி இது நமக்கு எழுதக்கூடாது, இது இது இப்படி போட்டுருக்கோம். இப்போ கரெக்டாக வரும், அதாவது எக்ஸ்பேண்டிங் அலாம் சி ஒன், சி ஒனில் நம்ம இந்த இதை நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ இதுக்கு நேராக இருக்கிறத நம்ம விட்டுருணும், விட்டுட்டு இந்த நாலு டேர்ம்ஸையும் நம்ம எடுத்துக்கணும். இங்கே என்ன இருக்குது, சிக்ஸ், ஃபிஃப்டீன், தென் இங்கே மைனஸ் டூ, மைனஸ் டூ எக்ஸ், மீதி இங்கே என்ன இருக்குது, ஃபைவ் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ ஃபைவ் மைனஸ் ஃபைவ் எக்ஸு ஸ்கொயர், இதெல்லாம் இந்த இடத்துல என்ன இருக்குது, ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு இருக்கேன். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணு, கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா சிக்ஸ் ப்ராக்கெட் ஃபைவ் மைனஸ் ஃபைவ் எக்ஸு ஸ்கொயர், அதே மாதிரி மேலே போகிறப்போ ஒரு மைனஸ் வரும் இல்லையா. ஸோ ஃபிஃப்டீன் ப்ராக்கெட் இந்த மைனஸ் கூட நீ காமனாக அடுத்த ஸ்டெப்பில் எழுதிக்கலாம். ஸோ ஈக்குவல் டு ஜீரோ. அப்புறம் இதை உள்ள கொண்டு போனீங்கன்னா இங்கே சிக்ஸ் ஃபைவ் சார் தேர்ட்டி மைனஸ் தேர்ட்டின், இதில் ஃபைவ் டேபிள் காமனாக எடுத்துகிட்டு சரி பரவாயில்ல, இது அதே மாதிரி இதில் டூ டேபிள் காமனாக எடுத்துடலாம். அப்போ எடுத்தீங்கன்னா இங்கே ஃபைவ் காமனாக எடுத்தீங்கன்னா இங்கே என்ன வரும், தேர்ட்டி வருமா. அப்போ இங்கே ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், அதே மாதிரி இதில் மைனஸை காமனாக எடுத்துகிட்டு அப்போ ப்ளஸ் ஆயிரும், டூவையும் காமனாக எடுத்துகிட்டு இந்த இடத்துல என்ன வரும், தேர்ட்டி வரும். அப்போ இந்த இடத்துல ஒன் ப்ளஸ் எக்ஸ் மட்டும் மீதி இருக்கும். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இதில் ஃபைவை காமனாக எடுத்துட்டோம், இதில் டூவை காமனாக எடுத்தோம், இந்த மைனஸையும் காமனாக எடுக்கிறப்ப ப்ளஸ்ன்னு வரும்.
அப்போ 30 காமனாக எடுத்துருப்போம் இங்கே என்ன வரும் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் தென் ப்ளஸ் 1 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0. அப்போ 30 நாட் ஈக்குவல் டு 0, 30 விட்டுட்டு மீதி என்ன இருக்கு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் தென் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. சைன் சேஞ்ச் பண்ணிக்க, ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. ஸோ மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 2 இல்லையா, ஸோ எக்ஸ் மைனஸ் 2 தென் எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. அப்போ வாட் இஸ் எக்ஸ் வேல்யூ, ஸோ வித் இம்ப்ளைஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஹியர் யூ ரைட், ஸோ வித் இம்ப்ளைஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 2 ஆர் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1, இதுதான் நமக்கு ஆன்சர். இட்ஸ் இட்ஸ் ஆன்சர் ஃபார் திஸ். ஸோ திஸ் ஒன் இஸ் கரெக்ட். ஸோ இது ரொம்ப சிம்பிளான சம். இதில் நம்ம என்ன பண்ணணும்னா, ஏதாவது ரெண்டை ஜீரோவை மாற்றிட்டு இந்த ரெண்டு கூட ஜீரோவை மாற்றிட்டு இங்கே 1 வச்சுட்டு இது வழியாக நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி கூட போடலாம். தேங்க்யூ.